ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் லெஜெண்ட் ஹீலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின் என்ன, அதுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வெரிகோஸ் வெயின் அப்படின்னா வெரிகோசைட்டிஸ், அதாவது ஒரு வெயின் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறது, வெயினோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒழுங்காக பண்ணல அப்படின்னு. இப்போ வெயின் ஆர்ட்ரி அப்படின்னு ரெண்டு விஷயம் நம்ம உடம்புல இருக்கு. ஆர்ட்ரி அப்படின்னா ஹார்ட் வந்து பிளட் பம்ப் பண்ணுது. அந்த ஹார்ட் வந்து ப்ரெஸ் ஆகும் போது ஆர்ட்ரி வழியாக பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ நல்ல ரத்தத்தை வந்து ஃபுல்லாக உடம்புலாம் சுற்றிட்டு அங்கே இருக்க கெட்ட ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு வரணும். அதாவது இதை கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்துறதுக்காக லன்ஸ் வழியாக போகும். ஓகே, இது வந்து ஆர்ட்ரி வழியாக உடம்பு ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வெயின்ஸ் வழியாக மேலே வரும். இங்கே வந்து வெயினை வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னு பார்த்தோம்னா, எதனால் ஃபங்க்ஷன் பண்ணலன்னா, இந்த பிக்சர் பாருங்கள். வெயின்ஸ் வந்து நார்மல் வெயின்ஸுக்கும் இன்ஃபெக்டட் வெயின்ஸுக்கும், அதாவது வெயின்ஸ் வந்து ஒரு வெயின்ஸ் உள்ள வந்து இப்படி இப்படி இந்த வால்வ் இருக்கும். இந்த வால்வ் என்ன ஆகும்னா பிளட் வந்து மேலே போகுமே தவிர கீழே கொண்டு வராது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணி மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். அது வந்து என்லார்ஜ் ஆகும் போது, இது ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது, அதில் என்லார்ஜ் ஆகும் போது வெயின் வந்து இவ்வளோ மீடியம் அப்படின்னா, கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும் போது அந்த சுருள் பார்த்தீங்களா, இந்த வெயின்ஸோட வால்வ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிவேட் ஆகும். அதாவது அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா இது கொஞ்சம் எஞ்சல் ஆகும்போது பிளட் வந்து திருப்பி காலுக்கே வந்துடும். ஸோ காஃப் மசில்ஸ் தான், அதாவது கேஸ்ட்ரானிமஸ் சோலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டஸ் சதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காஃப் மசில்ஸ். இந்த முட்டிக்கு கீழே வந்து பின்னாடி வந்து காலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சதை தான் வந்து அந்த காஃப் மசில்ஸ். அந்த மசில் வந்து நல்லா பம்ப் பண்ணி அந்த கெட்ட ரத்தத்தை வந்து வெளியே மேலே கொண்டு போகும். மேலே கொண்டு போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ அந்த விஷயம் ஒழுங்காக பண்ணலை, காஃப் மசில்ஸ் டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த விஷயம் நடக்கும். அப்படி இல்லைனா இந்த வெயின்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னா இந்த விஷயம். வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொன்னால் இதில் மைல்டும் இருக்குது, மாட்ரேட் இருக்குது, சிவியர் இருக்குது, சர்ஜரி டைப்லேயும் இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்குது. ஓகே, மைல்டாக வந்து உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னா, கால் குடச்சலாக இருக்கும். யாருக்காக வருது, யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெயினோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, கால் குடச்சல் இருக்கும், பெயின் வந்து ஓவரால் ஃபுல்லாக லெக்கு ஃபுல்லாகவே கொடையிறம இருக்கும், கால் ஃபுல்லாக வலிக்கிறமே இருக்கும், அதே மாதிரி இடுப்பு வலி இருக்கும். இடுப்பு வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், கால் ஃபுல்லாக வந்து ஒரு மத மதன்று எரிச்சல் கொண்டு வரும். பின்னாடி நரம்புலாம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற போல உங்களுக்கு வரும், மருத்து போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது நரம்பு கால் பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து லைட்டாக கொஞ்சம் வெயின்ஸ், அதாவது வெயின்ஸில் வந்து கொஞ்சம் வெளியே தெரியற மாதிரி இருக்கும். இது வந்து சூப்பர்ஃபிஷியலாகவும் இருக்குது, டீப்பும் இருக்குது. டீப் பெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னா ஒரு சில விஷயமே இருக்குது, அது ஒன்றும் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது இல்லை. ஸோ சூப்பர் விஷியலாக இருக்கிற வெயின்ஸாக வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொண்டு வரும், அதுதான் வந்து வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க, அதாவது வெரிகோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து நரம்பு சுருள் வந்துருச்சு, நம்ம கால்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்குது, நரம்புலாம் சுற்றி இருக்குது, அதனால் வலி இருக்குது அப்படின்னு பார்த்தா கூட பிளட்டுக்கு வந்து மேலே போகாதா, ஹார்ட்டுக்கு போகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அதாவது மசில் உள்ள போன் உள்ள இருக்கிற ஒரு வெயின்ஸ் தான் வந்து மேலே கொண்டு போகும், அதாவது டீப் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. டீப் வெயினில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னு இருந்தால் தான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், கண்டிப்பாக பார்த்தே ஆகும். ஸோ இவங்களாம் வந்து சூப்பர்ஃபிஷியலாக பெயின் இருக்குது, சூப்பர்ஃபிஷியலாக வெயின் வந்து உங்களுக்கு சுருண்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஆரம்பிச்சதுன்னா நான் சொல்லி தர எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். சரி, இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது இந்த பிரச்சனை வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, டெம்பரவரியாக வந்து ப்ரெக்னன்சி பீரியடில் எல்லாருக்குமே இந்த வெயின் வந்து என்லார்ஜில் வந்துட்டு போகும். ஸோ இது டெம்பரவரியாக அது பயப்பட தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா, பெண்களுக்கு 75% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது கண்டிப்பாக வரும். ஆண்களுக்கு பெண்களுக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் வர்றதுக்கு காரணம் அப்படின்னா, அவங்க செய்கிற வேலையாக இருக்கும், ட்ரெஸ் கடையில் வேலை செய்வாங்க, அயன் பண்ணுறது, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறது, டீ கடையில் வேலை செய்வாங்க, ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு வேலை பார்க்குறவங்க, இப்போ பஸ் கண்டக்டர், இது மாதிரிலாம் நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்க, டிரைவர்ஸ்க்கு, அவங்களெல்லாம் என்ன ஆகும்னா அந்த காஃப் மசிலோட ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களோட மூமெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏஜ் அதிகமாக ஒரு 50 வந்து இந்த பிரச்சனை நார்மல் காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனோபாஸ் பீரியடில் வரலாம். ஃபேமிலி அதாவது இப்போ அப்பாவுக்கு இருக்குது, தாத்தாக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணலாம். அது பண்ணிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு தாத்தாக்கெலாம் இருக்கிறது போல் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க ஒரு விஷயம் வந்து முக்கியமான இதுக்கான எக்ஸசைசஸ். இதுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ரிலாக்ஸாக நீங்கள் பொசிஷன் படுக்கணும், படுக்கிறச்சா வந்து பில்லை வச்சு படுக்கணும், எப்படி படுக்கணும்னு சொல்லித்தரேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ நிறைய பார்த்துருப்போம், எந்த பொசிஷன் ரிலாக்ஸ் பொசிஷன் அப்படின்னு அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வர போகிற ஹெல்த் வீடியோ, நியூட்ரிஷன் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே தெரியப்படுத்தும்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் அப்படி ரொட்டீன்ற ஒரு விஷயம் பண்ணணும். அது வந்து எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம் தான். வந்து இப்போ வந்து சில பேருக்கு இந்த பிரச்சனை இல்லை, நான் இந்த வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னா கவலைப்படுறேன், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏஜ் ஆகிடுச்சு, ஒபிசிட்டியாக இருக்கீங்க, ரொம்ப பாடி வெயிட் அதிகமாக இருக்குது, இதனால இந்த பிரச்சனை இன்னும் நல்லது வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லிட்டு அதை தர்மம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ எங்கேஜ் பீப்புள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ காமிங்க, என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க பண்ணட்டும். சில பேர் வந்து அம்மா இப்போ அப்பா வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பசங்க கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக சில விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஏஜ் ஆனவங்க வந்து அவங்க லைஃபே அவங்க பார்த்துக்க முடியலன்னு போது மற்றவங்ககிட்ட சொல்லி யாரும் காரணம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் நீங்கள் காமிங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 48 weeks இந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் வார்ம் பண்ணுங்கள், சொல்லி கொடுங்க, பிரச்சனை இல்லை. வாங்க வீடியோவில் போகலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான தீர்வு உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வாங்க. காலில் ஏற்படக்கூடிய ஒரு நரம்பு சுருளுக்காக இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றோம். ரிலாக்ஸா படுத்துக்கோங்க, ரிலாக்ஸா படுத்துட்டு காலை வந்து ரிலாக்ஸா வேணும். ஒரு பாயிண்ட் வந்தாலும் மேக்ஸிமம் நீங்க ரிலாக்ஸா படுத்துட்டு காலை ரிலாக்ஸா வச்சீங்கனாலே பாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகிட்ட பிறகு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காலை வந்து முன்னாடி அதாவது இது ரெண்டு காலுமே நீங்க பண்ணலாம். ஸ்ட்ரைட்டா வச்சீங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கு வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால இந்த கால்ல கால் வச்சுட்டு ஜஸ்ட் மூவ். இது ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். நார்மலா பெயிண்ட் பண்ணிட்டு ஆங்கிள வந்து மேல கீழே இறங்கணும். புரிதுங்களா? பாருங்க ஒரு பில்ல வந்து உங்க தைஸ் கீழ, இன்னொரு பில்ல வந்து உங்க நீ கீழ, இன்னொரு பில் வந்து அதுக்கு மேல. அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவு பொசிஷன்ல உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? எடுத்துக்கலாம். இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெக் மசில்ஸ் இருக்க பெயின்ஸ் இருக்க பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க படுக்கலாம். இன்னொரு கொஸ்டின் வந்து பில்ல எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு பில்ல வந்து காலுக்கு, இன்னொரு பில்ல வந்து இப்படி தைஸ்க்கு.
இப்படி நீங்க படுக்கலாம். இந்த ரெண்டு பொசிஷனுமே வந்து வெரிகோசைடிஸ் அதாவது வெரிகோஸ் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. தெரிஞ்சுங்களா, இந்த பில்ல வந்து குதிகால் கீழே வச்சிருக்கேன், ஒரு பில்ல வந்து முட்டி கீழே வச்சிருக்கேன். சில பேர் வந்து குதிகால் மட்டும் நீங்க பில்ல வச்சீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க, குதிகால் மட்டும் நீங்க பில்ல வச்சுட்டீங்க அப்படின்னா இருக்குங்களா, இப்படி இருக்கும் போது ஏஜ் ஆனவங்க அப்படிங்கும் போது இந்த இடம் வந்து ஸ்டிஃபா இருக்காது, மசில் வந்து வீக்கா இருக்கும், எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்றவங்களுக்கு இது பிரச்சனை இருக்காது. எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா இந்த பொசிஷன்ல இருக்க மசில் வீக் ஆயிட்டு கால் வந்து நல்லா பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பெண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பிரஷர் வந்து கிராவிட்டி புல் பண்ணி முட்டி வலி வலிக்க ஆரம்பிச்சோம். ஸோ முட்டி வலிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பில்ல வந்து முட்டி கீழே வச்சுட்டு இந்த குதிகால் கீழே ரெண்டு பில்லு வச்சு நீங்க படுக்க ஆரம்பிக்கணும். இப்படி படிச்சு படுத்து இப்படி வச்சு படுத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக போகிறோம், பிளட் ஃப்ளோவும் வந்து உங்களுக்கு நல்லா நார்மலாக இருக்கும். ஸோ சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது காஃப் ரைஸ் பண்ணணும், காலை வந்து லிஃப்ட் பண்ணி வைக்கணும். ஸோ காஃப் ரைஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா அப்படி காஃப் ரைஸ் ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. தெரிஞ்சுங்களா, கால் தெரிஞ்சுங்களா, காஃப் ரைஸ் 1 2 3 தெரிஞ்சுங்களா, ஓகே 1 2 3 4 5 இது போல வந்து காஃபேஸ் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கால் வந்து லிஃப்ட் பண்ணி படுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வச்சு படுக்கணும், தெரிஞ்சுங்களா, ஈஸியாக புரிய நினைக்கிறேன். பட்டைக்கு வந்து செவத்துக்கிட்ட இருக்கணும், கால் வந்து லிஃப்ட் பண்ணி அடிக்கணும். லிஃப்ட் வச்சு ரிலாக்ஸாக இருங்க, முடியாதவங்க கால் வந்து இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்க வச்சு ட்ரை பண்ணுங்க. இது பண்ணீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகும். சரி பண்ண முடியும், ப்ராப்பராக பண்ணுங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த நீங்கள் அதிகமாக வந்து நின்று ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு குவிக் பண்ண பாருங்க அப்படின்னா உட்காந்து வேலை பார்க்க மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. 6 மந்த் ஒன்ஸ் கொஞ்சம் ஒர்க் ரெஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையோட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா தான் இந்த பிரச்சனைலேருந்து கொஞ்சம் முழுமையாக விடுபட முடியும். ஸோ நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இந்த பிரச்சனை சரியாகனா அதே ஒர்க் நீங்கள் இந்த காலையில் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, திருப்பியும் போய் அதே போல் வேலையை நிற்பீங்க. ஸோ அது போல் நீங்கள் பண்ணீங்க, அது போல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சில விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கிங் வந்து ரொம்ப மெயின் வந்து நீங்கள் நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக போட்டுதாகும். அது போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கியூர் ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, மார்னிங் 9:00 போயிட்டேன் அப்படின்னா, இல்லை மார்னிங் 6:00 போனால் நைட் வருது 9:00 ஆகிடும், என்னால் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டாக்கிங் போட்டு நிற்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக்கிங்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங்ஸு இந்த சர்விக்கல் காலர் அப்படின்னு நிறைய ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு தெரிய வரணும்னா நீங்கள் லிங்க்ல போயிட்டு பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ரெஸ்ட்டு கொடுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. அதாவது வாரத்தில் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாஸ்க்கு ஒரு தடவை வந்து வெளியே போயிட்டு வாங்க, கொஞ்சம் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்குன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். சில பேர் சாப்பிடாமல் இருக்கிறது, ஜூஸ் மட்டும் குடிக்கிறது, நான் இது சாப்பிட்றேன் ஓட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்கிறது, இல்லை சில நேரத்தில் வந்து எனக்கு வெயிட் கம்மியாகிறதுக்காக வந்து நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன், இல்லை பழம் மட்டும் சாப்பிட்றேன், இந்த டயட் எடுக்கிறேன் அந்த டயட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னால் எதுவும் பண்ணாமல் ஹெல்த்தியாக டயட் எடுங்க. ஹெல்த்தியாக நீ டயட் எடுத்து வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறது இருக்குது. ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு, அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். ஒபேசிட்டி, வெயிட் லாஸ், வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஓகே ஃபிட்னஸ் பண்ணுறவங்க ஏன் ப்ரோட்டீனாக அதிகமாக எடுக்கிறாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஏன் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கக்கூடாது, நார்மல் லைஃப் ஸ்டைலில் மூவ் பண்ணுறவங்க ஃபைபர் ப்ரோட்டீன் மட்டும் அதிகமாக எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண அவசியம் கிடையாது, ஈஸியாக நான் சொல்லித்தரேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதும் ஈஸி, வெயிட் கெயின் பண்ணுறதும் ஈஸி. ஸோ நம்ம ப்ராப்பராக எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் போயிட்டு நார்மலாக இருக்கிற பீப்புள் வந்து நீங்கள் ஜிம் பாடி பில்டர் பண்ணுற டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மசில்ஸு வைரஸ் எல்லாமே வீக் ஆகிடும், உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் கம்மி பண்ணிப்பீங்க. உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்குது, அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக வந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை வந்து அடியோடு நிறுத்துங்க. அப்படி நிறுத்த முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சளவு நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இதில் இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்.
ஓகே இப்ப பெண்களுக்கு அதிகமா வருதுன்னு சொல்றீங்க, பெண்கள் எல்லாம் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க வந்தீங்க அப்படின்னா, அவங்க அதிகமா குடிக்கிற கெஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃபில வந்து இந்த வெயின் வந்து ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ அதனால பெண்கள் வந்து காஃபி குடிக்கிறதையோ இல்லை கெஃபைன் அதிகமா இருக்கிற பொருளை வந்து சாப்பிட்றதையோ சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றதோ கொஞ்சம் தவிர்க்க ட்ரை பண்ணுங்க. அப்படி சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு டார்க் சாக்லேட் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ தரேன். தேங்க்யூ.